ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பண்ண போகிறது சாதத்தோட தக்காளி ரசம், வேக வைத்த முட்டை வறுவல். இப்போ பண்ண போகிறது தக்காளி ரசம். தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கு. புளி நெல்லிக்காயோட சின்ன அளவாக எடுத்திருக்கு. கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 1, பூண்டு 5-6 பழம் இடித்து வச்சுருக்கு. இப்போ தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ரசம் பவுடர் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு, தண்ணி 3 டம்ளர். இப்போ தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். பாத்திரம் சூடாகட்டும். இப்போ பேன் சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் நெய். ரசம் வந்து எப்பயுமே தாளிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய், அடுத்தது பூண்டு இடித்து வச்சுருக்கிறது, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை இதெல்லாம் போடலாம். பூண்டு லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அடுத்து வெந்தயம், உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்க முடியாத தக்காளி, புளி இதையும் வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்ச மாதிரி ஆகணும். தக்காளியும் புளியும் நல்லா, புளி தண்ணி ஊற்றக்கூடாது, புளியே அப்படியே போட்டிருக்கேன். நெல்லிக்காயோட கொஞ்சம் சின்ன அளவு போடும் இது புளிக்கு, ஏன்னா தக்காளியோட புளிப்பு இருக்குது. இது தக்காளி ரசன்றதுனால மெயினாக தக்காளியோட டேஸ்ட்டு தான் வேணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிட்டேன், ஏன்னா தூள்லாம் போடணும், அதனால் சிம் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ரசப் பவுடர் போட்டிருக்கேன். அதோட ரெசிபி வந்து நான் அடுத்த இதை வீடியோவில் சொல்கிறேன், ரசப் பவுடர் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த தூள் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த தக்காளி ரசத்தோட உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா முட்டை வறுவல், மீன் வறுவல், சிக்கன் வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இது நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றலாம். 3 டம்ளர் எடுத்து வச்சிருக்கு. அது 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு பார்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு போடுறேன். இந்த ரசம் வந்து கொஞ்சம் நல்லா கொதித்தா தான் தக்காளி, புளி இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் அந்த ரசத்தில். இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் மல்லித்தழை போடணும். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கு. ரசத்துனாவே கொத்தமல்லி தழை தான் வாசமே. இப்போ கொத்தமல்லி தழை போட்டாச்சு. ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் பண்ண போகிறது வேக வைத்த முட்டை வறுவல். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். முட்டை நான் இன்றைக்கி 3 எடுத்திருக்கேன். வேக வச்சு அதை பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 5-6 பல் நசுக்கி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வேக வைத்த முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் ஜீரகத்தை போடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை, பூண்டு இது ரெண்டையும் பூண்டு ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் கலர் ஆனதும் பூண்டு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அடுத்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் போடுற டைம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மிளகாத்தூளோட காரம் இதாகும். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போச்சு. லைட்டாக நான் அதுக்கு தண்ணி தெளிக்கிறேன். மிளகாத்தூள் எண்ணெயில் போட்ட உடனே அது கரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். அந்த பச்சை வாசம் போகும். அந்த தண்ணி லைட்டாக தெளிக்கட்டையும் அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம முட்டையை அதில் போடலாம்.
இந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாம் எடுத்து இது மேலே அப்படியே தடவி விட்டிங்கன்னா இந்த சைடு இதாகிடும் இந்த மசாலா. இப்போ திருப்பி போடலாம். இது வித்தியாசமாக இன்றைக்கி நான் சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வெறும் வேக வச்ச முட்டை பிடிக்காது, அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போடுற டைமு அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த கார நெடி ரொம்ப தான் இருக்கும். அதனால தான் லைட்டாக தண்ணியும் தெளிச்சுக்கோங்க, அப்போ டக்குன்னு அந்த கார நெடி கம்மியாகும். ஏன்னா எண்ணெயில் மிளகாத்தூள் பொரியற டைமு ரொம்ப இரும்பல் வரும் எல்லாருக்கும். இப்போ முட்டை ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மல்லித்தலை பிடிக்கிறவங்க லைட்டாக மல்லித்தலை அதில் தூவிக்கலாம். வேக வைத்த முட்டை வறுவல் ரெடி. இதே ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்தோட தக்காளி ரசம் வேக வைத்த முட்டை வறுவல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.